நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 128:1. அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமேன். நாம் இந்த வேத வசனத்தை மொஃபட் என்றதான வேதாகமும் ஒன்று ஒரு வேதாகமும் உள்ளது. அதை நாம் வாசித்து தியானிக்கும் போது புரியும் போது இதன் அர்த்தமே வேறு. அவர் வழிகளில் நடக்கிறவன் என்பதை அவரது ஜீவியத்தை செய்து முடிப்பவன், ஜீவிப்பவன் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வழிகள் அல்லது அவரது ஜீவியம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்ந்தபோது மாதிரி ஜீவியம், அவரைப் போல தேவனோடு நெருங்கி ஜீவிப்பவர்களுக்கு மட்டுமே மெய்யான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. தேவனுடைய பார்வையில் நல்ல பணக்காரனோ புகழ்பெற்றவனோ படித்தவனோ என்பது அல்ல. ஐஸ்வர்யம் பணம் படிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்து அவரது ஜீவியத்தை போல செய்பவன். இந்த இயேசுவின் ஜீவியத்தை ஃபாலோ பண்ணுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். மிகப்பெரிய வீடு அந்தஸ்து செல்வம் இருந்தால் போதுமா? ஒருவனது வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனை, வெளியில் உள்ள பிரச்சனைகளை அவன் எப்படி சந்திக்கிறான்? அவன் தேவனோடு சேர்ந்து நெருங்கி வாழும்போது அவன் சந்தோஷமாக இருந்து விடுகிறான். நீங்கள் தேவனோடு அவரது அருகிலா அல்லது தூரத்திலா, அல்லது நீங்கள் ஒளிந்து இருக்கிறீர்களா? தேவனுக்கு அருகில் எங்கு இருக்கிறீர்கள் நீங்கள்? கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட இரு கல்வர்களில் ஒருவன் மனந்திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். அதை அனைவரும் எப்படி எடுத்து சொல்கிறார்கள்? போதகர்கள், மனம் திரும்பிய நல்ல கல்வன், மற்றவரை அதாவது மற்றவன் கெட்ட கல்வன் என்று சொல்கிறார்கள். அது எப்படி? திருடர்களில் நல்ல திருடன் கெட்ட திருடன் என்று உண்டா? அதாவது ஒருவன் மனம் திரும்பி பாவங்களை விட்டுவிட்டால் அவன் புது சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிறான். எனக்கு அன்பன் தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிறதான பெரிய பெரிய குழப்பங்கள், பிரச்சனைகள்னாலும் சோதனைகள்னாலும் இவைகள் மத்தியில் நாம், அதாவது இவ்வளவு பெரிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்வோமாக. நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது, அதாவது அவரை போன்று ஜீவிப்பவன் எவனோ அவனே பாக்கியவான் என்று இங்கு சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றான். ஆமேன். காட் பிளெஸ் யூ.